ஆப்டமெட்ரி அப்படிங்கிறதுங்க அலைட் ஹெல்த் ப்ரொஃபெஷன், அதாவது மருத்துவம் சார்ந்த ஒரு படிப்பு. ஆப்டமெட்ரி அப்படிங்கிறது யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 12th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணுங்க. 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணினது எந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேக்ஸ் இல்லைனா சயின்ஸ் குரூப், தட் இஸ் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துருக்கணும். மார்க்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பாஸ் பண்ணினா போதுமா அப்படின்னா, இது மருத்துவம் சார்ந்த படிப்பு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு அறிதல் புரிதல் வேணும். ப்ளஸ் நம்மளுக்கு இது நிறையா ப்ராக்டிக்கல் ஒர்க்கும் வரும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நம்மளுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்ததுன்னா தான் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 60% அக்ரிகேட் இருக்கணும். ஸோ உங்களோட மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க்ஸ் வந்து 60% அண்ட் அபவாக இருந்ததுனால் திஸ் இஸ் எ குட் ஆப்ஷன். நிறையா பேர்த்துக்கு வந்து மெடிசன் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது, பட் தேர் ஆர் ஓன்லி சோ மெனி சீட்ஸ். எல்லாரும் ஃபஸ்ட் வர முடியாது, எல்லாரும் மெடிசன் படிக்க முடியாது. ஆனால் நான் அப்படின்னா மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிற கனவே விட்டுறணுமா அப்படின்னா கிடையாது. மருத்துவம் மாத்திரம்தான், தட் இஸ் நாட் தி ஒன்லி பி ஆல் அண்ட் எண்ட் ஆல் ஆஃப் இட். ஸோ யூ கேன் கோ ஃபார் கூட இருக்கிற மாதிரி அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற மாதிரி ஆப்டோமெட்ரி இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். இப்போ நீட் எக்ஸாம் எல்லாம் வந்தாச்சு, நீட் ரிசல்ட்ஸ் வரப்போகுதுங்க. நீட் ரிசல்ட்ஸ்லேயும் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா தான் நம்மளுக்கு வந்து மெடிசனுங்கிற ஆப்ஷனே வருங்க. பட் ஐ ஹவ் காட் அ குட் ஸ்கோர், 12th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், பட் நீட் என்னால் குவாலிஃபை ஆகலை, அப்போ நான் வேறு என்ன ஆப்ஷன் பண்ண முடியும்? ஸோ திஸ் இஸ் வேர் அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷன்ஸ், மற்ற ப்ரொஃபஷன்ஸ் வந்து நம்ம கன்சிட்ரேஷன் கொடுக்கறது இஸ் ஆல்சோ வெரி சென்சிபிள். ஏன்னா மெடிசன் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக மாறி போய் வேறு ஏதாவது பண்ணணும்னா, வி மே நாட் பி தட் சக்ஸஸ்ஃபுல் ஆர் தட் சாட்டிஸ்ஃபைடு. இந்த ஆப்டோமெட்ரி அப்படிங்கிறதுல வந்து 100% ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஒருத்தருக்கு பார்வை கொடுக்குறோம் இல்லை ஒருத்தருக்கு பார்வையை கிளியராக பார்க்குறதுக்கு நம்ம வழி பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் ஆசம் ஃபீலிங். ஐ எம் அன் ஆப்டோமெட்ரிஸ்ட் பை குவாலிஃபிகேஷன். ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன குழந்தை வந்து உங்ககிட்ட, ஆண்டி உங்களால் எனக்கு வந்து நல்லா தெரியுது போர்டு அப்படிங்கிறது வந்து இட் ஃபீல்ஸ் ரியலி குட். ஸோ யூ ஹாவ் தட் ஆப்ஷன் அஸ் ஃபார் அஸ் ஆப்டோமெட்ரி இஸ் கன்சர்ன்ட்.